வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா எங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்குறீங்க நிறையா ஆதரவு தெரிவிக்கிறீங்க நிறையா அன்பர்களுக்கு தகவல் சொல்லி இப்படி ஒருத்தர் ஜாதகம் பாருங்கன்னு சிபாரிசு பண்ணுறீங்க எங்களுடைய நிகழ்ச்சியை சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க நிறையா பார்க்குறீங்க உங்களுக்கெல்லாம் நான் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் வெளியூர்லேருந்து வரக்கூடிய நண்பர்கள் நிறைய பொருட்செலவு செஞ்சுட்டு வராமல் தொலைபேசி மூலமாகவும் எங்களிடம் ஜாதகம் பார்க்கலாம் குறைஞ்சது அப்பாயின்மெண்ட் ஒரு த்ரீ டேஸ் ஆகும் ஈவினிங் நேரங்களில் பார்க்குறோம் ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட பேசுகிறோம் இப்போ நிறையா ஜோதிட விஷயமாக அவங்ககிட்ட பகிர்றோம் இப்போ இந்த ஜாதகர் வந்து எனக்கு வந்து நெருங்கிய நண்பர் அவர் ஒரு நெருங்கிய நண்பர் ஒரு பிரமுகர் கோவையில் அவர் ஒரு பிரமுகர் ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் குடும்ப ரீதியாக நட்பு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும் வர வரலம்மா வரலாமா அப்படின்னாரு ஐயா நான் அந்த மாதிரி வெளியூரில் இருக்கேன் நீங்கள் தேடி அலைய வேண்டாம் நான் மாலையில் வந்துடுவேன் ஸோ இன்றைக்கி விடுமுறை தினம் ஸோ நீங்கள் அலைய வேண்டாம் நான் வேணால் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் ஏன்னா நாங்கள் வீடு வரைக்கும் பழகக்கூடிய நண்பர்கள் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறோம் போனோடனே இது அவங்களுடைய தாயாருடைய ஜாதகம் ஜாதகத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி நிலம் வாங்கணும் ஒரு தோட்டம் வாங்கலான்னு பார்க்குறோம் எங்கே வாங்கலான்னு ஒரு ஐடியா தெரியலை ஸோ நாங்கள் வந்து ஆனைகட்டின்னு கோயம்புத்தூரில் ஆனைகட்டி பகுதியில் ஒரு லேண்டு வாங்கலான்னு ஒன்று முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அம்மா ஜாதகத்தை கொடுத்தாங்க அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு சரிங்கம்மா இப்போ நீங்கள் ஐயா நீங்கள் ஆணைகட்டியில் வாங்குறதுலாம் ஓகே இல்லைன்னா சொல்லலை ஏற்கனவே கோவையில் காரமடைக்கு பக்கத்தில் வெள்ளியங்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கவுடர் அதாவது இங்கே கோயம்புத்தூரில் ஒக்கில கவுண்டர்ன்னு சொல்லுவாங்க ஒரு கவுடர் சமுதாய மக்கள்கிட்ட இருந்து ஒரு லேண்டை ஒன்று பார்க்குறக்கு போய் அது பிரேக் ஆச்சா அப்படின்னு கேட்டேன் அவருக்கு ரொம்ப ஷாக் அவருக்கு ஏற்கனவே நான் பேர் எடுக்கிற விவரம்லாம் அவருக்கு தெரியும் அவர் ஆர்வத்தில் முன்னாடியே சொல்லிட்டார் ஆனையட்டின்னு சொல்லிட்டாரு ஆனால் நான் அவருக்கு என்ன கேட்குறேன் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் காரைமடை பகுதியில் வெள்ளியங்காடு அந்த மஞ்சூர் போகிற சாலையில் ஊட்டி போகிற ரோடு அது ஒரு அது வழியாகவும் ஊட்டி போகலாம் அந்த சாலையில் காரமடை வெள்ளியங்காடு பகுதியில் நீங்கள் ஏதாவது லேண்டு ஒன்று பார்த்து அதுவும் ஒக்கிலிய கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்களிட சொத்தை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அதை வாங்க விருப்பமில்லாமல் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டவுடனே அவங்களுக்கு சாக்கு அவரும் ஒரு நல்ல ஒரு ஜோதிட ஞானம் கொண்டவர் அவர் ஒன்று எப்படி ஜி இது நீங்கள் எடுத்தீங்க வெள்ளியங்காடுன்னு எடுத்தீங்க காரமடைன்னு எப்படி எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை இந்த காளி நிலம்னு சொல்லக்கூடிய புதன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் இருக்குது சுக்கரன் வந்து வெள்ளி சுக்கரனுடைய மறுபெயர் என்ன வெள்ளி சூரியன் தான் வனம் சூரியன் தான் வனம் அப்போ சூரியன் வனமாக இருக்கிறாரு வனத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு என்ன பெயர் உண்டுன்னா காடு அப்படின்னு ஒரு பெயர் உண்டு வனத்துக்கு காடுன்னு ஒரு பேர் உண்டு அப்போ புதன் போய் வெள்ளி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து வனம்னு சொல்லக்கூடிய வனம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டில் வனத்துக்கு இன்னொரு பெயர் காடு அதனால் வெள்ளியங்காடு பகுதியில் இடம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன் சரி அங்கே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறனால அது புதனை தொடனால இதுக்குள்ளே சுவாதி நட்சத்திரம் இருக்கிறனால ஒன்று கவுண்டராக இருக்கணும் இல்லை கவுடராக இருக்கணும் ஒன்று கொங்கு வேளாழ கவுண்டராக இருக்கணும் அல்லன்னா கவுடராக இருக்கணும் அது சுவாதி நட்சத்திரமாக இருக்கிறதுனால மொழி மாற்றி பேசக்கூடியவர்கள் அப்போ ராகுங்கிறது அந்நிய பாஷை அப்படின்னு நம்ம ஜோட நூல்கள் சொல்லுது அதில் அது இருக்கிறதுனால அவங்க வந்து ஒக்கிலேய கவுண்டரான்னு கேட்டேன் கேட்டோடனே அவங்க கன்னடம் பேசுவாங்களான்னு கேட்டேன் உடனே அவர் ரொம்ப சாக்க அவர் ஆமாம் அது ஏற்கனவே பார்த்தோம் அது ஒரு பென்சிங் சாஞ்சி கிடந்த நிலமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னாரு சரி அதெல்லாம் பிரேக் ஆகிடுச்சு இப்போ ஆணை கட்டியில் நிலம் வாங்கலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு நான் என்ன சொன்னேன்னா ஜி குரு குரு குருவினுடைய விலங்கு என்ன அப்படின்னு கேட்டேன் குருனா யானை அப்படின்னாரு அது உங்கள் ஜாதகத்தில் அம்மா ஜாதகத்தில் எங்கே இருக்குது எட்டாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடங்கிறது கட்டி போடுதல் முடக்கி வைத்தல் ஸோ நீங்கள் ஆனைகட்டியில் பார்க்குறது கெட்டுறதுங்கிறது எட்டாம் இடம் முடக்கி போடுதல்ங்கிறது எட்டாம் இடம் குரு யானை அது இந்த லக்கணத்துக்கு எட்டாவது வீட்டில் இருக்குது ஸோ ஆணைகட்டியில் இடம் பார்க்குறதெல்லாம் கரெக்டு அந்த அடுத்து என்ன இருக்குது சனின்னு சொல்லக்கூடிய கஷ்டம் இருக்குது அப்போ உங்கள் ஜாதகத்தில் பணம்னு சொல்லக்கூடிய குரு யானைன்னு சொல்லக்கூடிய குரு அது ஒம்பது பண்ணிடக்கூடியவர் எட்டில் போய் முடங்கி இருக்கார் அவர் தொடதும் சனியை தொடராரு ஸோ ஆணைகட்டியில் லேண்டு வாங்கினீங்கன்னா உங்களை நீங்களே முடக்கிக்குவீங்க நீங்களே உங்களை முடக்கப்படுவீர்கள் அப்படின்னு யானை எப்படி தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொள்கிறதோ போல் நீங்களே உங்களை முடக்கி கொள்வீர்கள் ஆணைகட்டி நிலம் உங்களுக்கு சூட்டாகாதுன்னு சொல்லி கடந்த என்று போய் பார்த்துட்டேன் அந்த இடத்த போய் பார்க்க போனாங்க போய் பாருங்கன்னு இடம் பிடிக்கலைன்ட்டாங்க அது கேரளாவுக்குள்ளேயே போகுது அவங்க போய் பார்த்த இடம் ஆனைகட்டி தாண்டி அகழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் அகழி அகழினாலும் எட்டாம் இடம்தான் அந்த காலத்தில் இப்போ நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் போய் பார்த்தீங்கன்னா சுற்றி அகழி வெட்டி வச்சுருப்பாங்க அந்த கோயிலை பாதுகாக்கிறதுக்காக பள்ளம் பண்ணி வச்சுருப்பாங்க அகழிங்கிறதும் கிணறு அகழி இதெல்லாம் எட்டாம் பாவகம் ஸோ அந்த இடமே பிடிக்கலைன்னு சொல்லி வந்துட்டாங்க திரும்பவும் வெள்ளியங்காடு பகுதியில் தேடுங்க உங்களுக்கு லேண்டு வரும் அப்படின்னு சொன்னோம் அப்போ இது ஏன் வேணான்னு ஒரு சித்தாந்தம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இந்த லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி சந்திரன் நாளுங்கிறது ஒரு சொத்து இசையா சொத்து அது போய் மூணாம் இடத்துல இருக்குது டாக்குமெண்ட்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல இருக்குது பணம்னு சொல்லக்கூடிய குரு அதுக்கு ஆறாம் இடத்துல குருவுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ஸோ ஆனைகட்டியில் வாங்கினா பணத்தை முடக்கி அந்த நிலத்தை நாம் அனுபவிக்க முடியாது அப்போ நம்ம ஜாதகத்திலேயே பரிகாரம் சொல்லிடுது எந்த பேர் உள்ள இடத்துல இடம் வாங்கினா நம்ம நல்லா இருப்போம் எந்த இடத்துல வாங்கினா நம்ம கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகத்திலே பரிகாரம் சொல்லப்பட்டு விடுகிறது நாம் தான் அந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு ஞானத்தையும் இந்த ஜோதிடத்தையும் தெரிந்து கொள்ளாமல் நான் தான் போய் தேவையில்லாத இடத்துல போய் முடக்கி சிக்கிக்கொள்கிறோம் ஸோ இதற்கு தீர்வு கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் வெள்ளியங்காடுன்னு சொன்னதும் இந்த ஆணைகட்டிக்கு அவங்க நான் பார்க்குறப்ப அவங்க போய் பார்க்கலை இந்த ஜாதகம் பார்த்ததுக்கு பிறகு அவங்க இந்த இடத்த பார்த்துட்டு பிடிக்கலைன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லி இப்போ வெள்ளியங்காடு காரமடை பகுதியில் அந்த இடம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நிச்சயமாக அந்த இடம் அமையும் ஒரு ஜாதகத்தில் இந்த இடத்துல லேண்டு வாங்கினா அவங்களுக்கு வளர்ச்சியாக வளர்ச்சி இல்லையா இப்போ ஆணையங்காடுங்கிற இடத்துல இடம் வாங்கினாங்கன்னா ஆணைகட்டியில் இடம் வாங்கினாங்கன்னா அந்த அந்த ஆணைன்னு சொல்லக்கூடிய குருவுக்கு அடுத்து சனி இருக்கிறதுனால கஷ்டம் வந்துடும் போராட்டமாக இருக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணதே அவுட்புட் எடுக்க முடியாது அவங்க கேட்குறது விவசாய நலம் அதிலே ஒரு சின்ன ரிசார்ட் மாதிரி பண்ணணுன்னு ஆசை அதுலேருந்து அவுட்புட் பண்ண பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தீர்வு கொடுத்துருக்குறோம் அதனால் ஒரு ஜாதகத்தை பார்த்து எந்த பேர்கிட்ட கடை வாங்கினா தப்பிக்க முடியும் எந்த பேங்க்கில் லோன் வாங்கினா தப்பிக்க முடியும் கடன் கட்ட முடியும் எந்த இடத்துல எந்த ஊரில் இன்வெஸ்ட் பண்ணால் ஜெயிக்க முடியும் எல்லாமே ஜோதிடத்தில் சொல்ல முடியும் மீண்டும் நல்ல ஒரு சூழலில் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்